ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் வேர்ல்டு. மூன்றாவது முறையாக மாபெரும் விவசாய கண்காட்சி செப்டம்பர் 24 முதல் 26 வரை 3 நாட்களுக்கு தலைவாசலில் கொங்கு கல்யாண மஹாலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது நாள் வந்து இந்த கண்காட்சிக்கு நான் போயிட்டு வந்தேன். இதில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் பற்றி, நிறைய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. முக்கியமாக விவசாயத்தில் உள்ள நவீன கண்டுபிடிப்புகள், நவீன கருவிகள், நவீன தொழில்நுட்பங்கள், அதேமாரி தோட்டக்கலை மற்றும் கால்நடை சார்ந்த தகவல்கள், இது எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஸோ இங்கு விதை முதல் விற்பனை உறவு உள்ள அனைத்து உபகரணங்கள், பால் பண்ணை கருவிகளாக இருக்கட்டும், அதேமாதிரி தீவனம் சம்பந்தமாக இருக்கட்டும், மாடித்தோட்டம் அமைக்கிறது, சோலார் பம்பு செட்டுகள், சொட்டு நீர் பாசனம், இயற்கை வேளாண்மை உற்பத்தி முறைகள், இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ நெல் அறுவை இயந்திரங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிறைய புதுசான வந்து ஃபியூச்சர்ஸோடு வந்து கொபாட்டா, லவல் அக்ரிகல்ச்சர் இந்த பிராண்ட்ஸில் வந்து நெல்லறுவை இயந்திரங்கள் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க டெமோக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட், இந்த டேஃபேலிருந்து இருக்கக்கூடிய மேசி ஃபெர்குசன், விஎஸ்டி சக்தி, ஜான் டியர், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லேருந்து பெரிய டிராக்டர்கள் வந்து டிஸ்பிளேக்கு இருந்தது. முக்கியமாக வந்து மினி டிராக்டர் செக்மெண்ட், இந்த 10-30 HP ஸ்மால் டிராக்டர் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன், கொபோட்டா, ஸோ அந்த மாதிரி நிறையா நிறுவனங்கள் வந்து மினி டிராக்டர்ஸை வந்து புது மாடல்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிராக்டராக இருக்கட்டும் அல்லது மினி டிராக்டராக இருக்கட்டும், இதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50-க்கும் மேற்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் தனியாக வாங்கி கூட அதில் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவர் ட்ரில்லர், பவர் வீடர், இந்த செக்மெண்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ், நிறைய மாடல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 HP ஆரம்பித்து 7 HP வரைக்கும் பெட்ரோல் வெரைட்டிஸும், அதேமாரி 5 HP, 7 HP, 9 HP, 10 HP வந்து டீசல் வெரைட்டியும் நம்ம நிறையா பார்க்க முடியுது. ஸோ பவர் வீடர் அண்ட் பவர் ட்ரில்லர் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருந்தது. முக்கியமாக வந்து சொல்லப்போனால் அந்த கிர்லோஸ்கர், MRP பவர் டூல்ஸ், அதேமாரி வந்து சார்ஷி பவர் ட்ரில்லர், ஸோ இது எல்லாமே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பிராண்ட்ஸ் வந்து அங்கே நிறையா கண்காட்சியில் வந்து டிஸ்பிளேல இருந்தது. இதில் நிறையா அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து விவசாயிகள் ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். விதை நடவு செய்யக்கூடிய இயந்திரங்கள் நிறையா பார்க்க முடிஞ்சுது. நெல் விதைப்பாக இருக்கட்டும், காய்கறி விதைகள் விதைப்பாக இருக்கட்டும், ரொம்ப சுலபமாக வந்து ஆட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக வந்து விதைகளை வந்து விதைக்க முடியும். அதே மாதிரி நண்பர்களே, இந்த சாஃப் கட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ், நிறையா மாடல்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. 1 HP ஆரம்பித்து 2 HP, 3 HP, 5 HP வரைக்கும், அதேமாரி கட்டிங் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேட்ஸ், 3 பிளேட்ஸ், 4 பிளேட்ஸ், கெப்பாசிட்டியும் வந்து 200 கிலோவில் இருந்து 2000 கிலோ ஒரு மணி நேரத்துக்கு வந்து சாஃப் கட்டர் வந்து பயன்படுத்தி தீவனங்களை கட் பண்ணுற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கிற இயந்திரங்கள் நிறையாவே அங்கே டிஸ்பிளேல இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் தென்னை மட்டையிலேருந்து ஆரம்பித்து மாட்டு தீவன புல் அரைக்கிற வரைக்கும், ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்லேருந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் வரைக்கும் கட் பண்ணுற அளவுக்கு சாஃப் காட்டர் வந்து நிறையவே வந்து கிடைச்சிது. இந்த சாஃப் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் வந்து ட்ராலி உள்ள ஒரு மாடலும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அந்த நீங்கள் கட் பண்ணக்கூடிய அந்த தீவனத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அல்லது விவசாய பொருட்களை வைத்து எடுத்து செல்கிறதுக்கோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்கிங் மிஷின்ஸ், இந்த பால் கறக்கும் இயந்திரம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. அதாவது 2 மாடுகள் வளர்க்குறவங்களிலிருந்து பெரிய மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு விதவிதமான வந்து பால் கறக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதேமாரி வந்து பாலிலிருந்து கிரீம் பிரித்தெடுக்கும் இயந்திரங்கள் நிறையா இருந்தது. ஸோ அதேமாரி பம்ப் செட்டு, இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகமாக இருக்கட்டும் அல்லது விவசாய உபயோகமாக இருக்கட்டும், இது வந்து எலக்ட்ரிக்கல் பம்பாகவோ அல்லது சோலார் பம்பாகவோ நிறைய வெரைட்டிகள் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் இதில் 0.5 HP ஆரம்பித்து 1, 2, 3 HP, 5 HP மோட்டார்ஸ் நிறைய பிராண்டில் நிறைய வெரைட்டிஸில் இருந்தது.
அதேமாரி அந்த மோட்டாருக்கு தேவையான ஸ்டார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி 1 HP-லேருந்து 5 HP வரைக்கும் ஸ்டார்டர்ஸும் வந்து நிறைய பிராண்ட்ஸில் கிடைச்சிது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பம்ப்பு முழுக்க முழுக்க வந்து சூரிய ஒளியில் மட்டுமே வந்து இயங்கக்கூடிய அளவுக்கு சோலார் பம்ப் செட்டுகளும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் சம்பந்தமான எல்லா உபகரணங்களும் எல்லா கருவிகளும் ஒரே இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சுது. இது யாராருக்கெல்லாம் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்க தோட்டத்தில் வந்து இதை நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தோட்டக்கலை மூலமாகவும் 100% அல்லது 75% மானியத்தில் கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் பாசனமும் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் வந்து ரெண்டுமே அமைச்சிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எர்த்தாகர் இந்த குழி போடும் கருவிகளில் வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய மாடல், நிறைய பிராண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸிபிஷனில் பார்க்க முடிஞ்சுது. அதில் பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ஸ் இருந்தது. அதேமாதிரி 52 cc, 68 cc, 71 cc, 72 cc சொல்லி நிறைய பவரில் வந்து 5 inch, 6 inch இதிலிருந்து ஆரம்பித்து 12 inch, 16 inches வரைக்கும் ட்ரில் பிட் இருக்கக்கூடிய எர்த்தாகர்ஸ் வந்து அங்கே நம்ம நிறையா பார்க்க முடிஞ்சது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எர்த்தாகர்ஸ் உங்களால் அங்கே பார்க்க முடியும். ஹேண்ட் டைப் இருந்தது, ரெண்டு பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி எர்த்தாகர்ஸ், அதேமாரி ட்ராலி டைப் உள்ள எர்த்தாகர்ஸ், அதேமாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கட்டர்ஸ். இந்த ப்ரஷ் கட்டர் வந்து நிறையாவே வந்து இப்போது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. யாரெல்லாம் வந்து வீட்டு தோட்டம் வச்சுருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு சிறிய லெவலில் ஒரு 50 cents, ஒரு 80 cents அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்குள்ளே யாரெல்லாம் தோட்டம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் இந்த ப்ரஷ் கட்டர் வந்து ரொம்ப உபயோகமாகவே இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து முக்கியமாக 2-stroke, 4-stroke ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் கட்டர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இதில் 2 HP, 3 HP சொல்லிட்டு இன்ஜின் கூட வந்து பெட்ரோல் இன்ஜினில் நிறைய வெரைட்டிஸ். இது இந்த முக்கியமாக இந்த ப்ரஷ் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் மாட்டக்கூடிய இந்த சைட் ஷோல்டர் மாடலில் இருக்கிறது, அதேமாரி வந்து பின்னாடி பேக் பேக் மாதிரி மாட்டுறது, அதேமாரி ட்ராலி தள்ளிட்டு போகிற மாதிரி வந்து இந்த 3 types வந்து இந்த ப்ரஷ் கட்டர் வந்து கிடைக்கிது. அதேமாரி இந்த ப்ரஷ் கட்டருக்கு உண்டான அட்டாச்மெண்ட்ஸ் ப்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20-க்கும் ப்ராப்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ உங்களுடைய தேவை என்ன இருக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதோடய அட்டாச்மெண்ட்ஸை எக்ஸ்ட்ராவாக வாங்கி நீங்கள் இதோட வந்து ஈஸியாக இந்த விவசாய வேலை தோட்ட வேலைகளை வந்து உங்களால் செஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்ப்ரேயர் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்கிது. பவர் ஸ்ப்ரேயர் வந்து 2-stroke அண்ட் 4-stroke இன்ஜின் இருக்குது. அதேமாரி வந்து டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்ப்ரே, மிஸ்டர் ஸ்ப்ரே அந்த மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டி 10 liters, 16 liters, 20 liters, 25 liters வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஸ்ப்ரேயர் மட்டும் இல்லாமல் லான் மூவர், நிறைய அந்த புல் தரையில் இருக்கக்கூடிய இந்த புல்களை வந்து வெட்டக்கூடிய மேனுவல் எலக்ட்ரிக்கல் பெட்ரோல் இன்ஜின் டைப் உள்ள நிறைய லான் மூவர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதேமாரி தென்னை மரம் ஏறக்கூடிய கருவிகள் வந்து ஒரு 2-3 மாடல் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதேமாரி தேங்காவை உருக்கக்கூடிய கருவிகள், அந்த தேங்காய் நாரை பிரித்தெடுக்கக்கூடிய கருவிகள், சிங்கிள் டபுள் வீல் உள்ள 2 trolley வகைகளும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பெட்ரோல் ப்ளோயர்ஸும் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. இதோடு சேர்த்து நிறைய பவர் டூல்ஸும் இங்கே கிடைக்கிது. ஸோ முக்கியமாக மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சிறிய கருவிகள், அதாவது சின்ன சின்ன இந்த மண் நோண்டுறதுக்காகவும், அதேமாரி வந்து செடி நறுவு செய்கிறதுக்கும், விதைகள் விதைப்பதற்கும், கிளைகளை வெட்டுவதற்கும், பழங்கள் காய்களை பறிப்பதற்கும், புல் செடி கொடிகளை வந்து நேர்த்தியாக வெட்டக்கூடிய இயந்திரம், அந்த மாதிரி நிறைய இயந்திரங்கள் இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதேமாரி பக்க கிளைகளை வெட்டுறதுக்கு, அப்புறம் களை எடுக்கிறதுக்கு, புல் அறுக்கிறதுக்கு நிறைய இயந்திரங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது. முக்கியமாக வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ப்ளக்கிங் டூல், இந்த பழங்களை பறிக்கிறதுக்கு உண்டான இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா 4-5 varieties இருந்தது. இது 1400 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 16,000, 18,000 வரைக்கும் வந்து இந்த டூல்ஸ் இருந்தது. இது ஈஸியாக வந்து உங்களால் இந்த டூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு 6 adiலிருந்து நீங்கள் 24 adi வரைக்கும் இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழேருந்தே வந்து காய்களை வந்து பறிச்சிக்க முடியும். அந்த டூலில் வந்து அட்டாச் பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸும் வந்து ஒரு 4-5 varieties கிடைக்கிது. ப்ளக் பண்ணுற மாதிரி கீழேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து கையில் நம்ம பறிக்கிற மாதிரி பறிச்சிக்கலாம். இல்லை நம்ம பறித்து அந்த அங்கேயே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒரு வலையில் வந்து வீழ்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரியும் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு சில புதிய கண்டுபிடிப்புகள், சில புதிய கருவிகளை வந்து பார்க்க முடியும். இதில் பூச்சிகளை கவர்ந்து இழுத்து பிடிக்கக்கூடிய சோலார் மற்றும் எலக்ட்ரிக் இயந்திரங்கள் வந்து அங்கே நிறையவே வந்து டிஸ்பிளேல இருந்தது. கீழே உள்ள அந்த பேஸ்கெட்லேயே வந்து அந்த பூச்சிகள்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த
இந்த டிவைஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லா வயல்களுக்கும் எல்லா தோட்டங்களுக்கும் வந்து இது பயன்படுத்தலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் மற்றும் விதைகள். ஸோ இங்க எல்லா வகையான பூக்கள், காய்கறிகள், பழங்களின் விதைகள் வந்து டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. அங்கே நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமாகவே இருந்தது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த கண்காட்சியில் நான் கவனிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் டூர் மாதிரி அவங்க டீச்சர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை முக்கியமாக அன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த ஆத்தூரில் இருக்கக்கூடிய பாப்பநாயக்கன் பாளையமோட கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஒவ்வொரு ஸ்டால்க்கும் போயிட்டு அந்த கருவிகளையும் இயந்திரங்களும் எப்படி செயல்படுதுன்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதேமாரி ஒவ்வொரு இயந்திரங்களும் வந்து எந்தெந்த விதமான விவசாய பயன்பாட்டுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து அவங்க பேசியிருந்தாங்க, பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது போல் வந்து தனியார் பள்ளிகளும் வந்து செய்தால் வந்து ரொம்பவும் நல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு எல்லாமே வந்து சிட்டியில் ஐடி ஃபீல்டுக்காகவும் அதேமாரி டெக்னாலஜி ரிலேட்டட் ஃபீல்ட்லையும் வந்து சிட்டியை நோக்கி எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர்லேயும் ஹார்டிகல்ச்சர்லேயும் ஃபாரஸ்ட்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த துறையில் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்ல பெரிய சாதனைகளையும் முன்னேற்றங்களையும் அடையும்ன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஃபைனலாக எப்படி வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து வீக்கெண்ட்ஸ் ஃபார்மர் மாதிரி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக்கெண்டில் ஆண்டர்பிரனராக மாறினது வந்து இந்த கண்காட்சியில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த காணொலியை நீங்களே பாருங்கள். இந்த குழந்தைங்களோட மொழியில் வந்து சில விவசாய பொருட்களின் விவரங்களை அவங்களே விவரிக்கிறாங்க. ஸோ அடுத்த தலைமுறை வந்து விவசாயத்தை நோக்கி வரட்டும். விவசாயம் முன்னேறினால் நாடு முன்னேறும். பெரிய செடிக்குனா ஒரு பெரிய செடிக்கு 2 லிட்டர் மட்டும் நீங்க குடுத்துறீங்களா? பெரிய செடிக்கு நீங்க எவ்வளவு எத்தனை செடி வச்சிருக்கீங்க? ஒரு 100 செடி மேல வச்சிருக்கீங்களா? 50 60 இருக்கும். 50 தான். தோ ஒரு செடிக்கு தண்ணில கலந்து தரமு நீங்க கட்டி விடுவீங்களா? இவ்வளவு டேங்கரா ஒரு பாட்டில் வைக்கணும். வேற மரச்செடி பழஞ்செடி இது இல்லையா? பழஞ்செடியானா? ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒரு விதை விழுந்துரும். எவ்வளவு ரேட்டு? 25000. சரி சரிப்பா, வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விவசாய இயந்திரங்களை பற்றியும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கண்காட்சியில் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயந்திரங்களை பற்றியும் சுருக்கமாக இந்த 15 நிமிஷத்துக்குள்ளார எப்படி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ரெஷப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏற்கனவே விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், அதேமாரி புதுசாக வந்து விவசாயம் செய்கிறதுக்கு வர்றவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நண்பர்களே, தயவுசெய்து இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் ஆர்கானிக் வேர்ல்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனே கிடைக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நண்பர்களே, வணக்கம்.